கலாயப்பன். இன்றைய தலைப்புச் செய்திகள். நிதி கசிவுகளையும் விரயங்களையும் தவிர்ப்பீர். விமான நிறுவனங்களுக்கு பிரதமர் ஆலோசனை. வாக்குரிமையை நிறைவேற்றுவீர். கொலகுபுபாரு தொகுதி வாக்காளர்களிடம் டாக்டர் ரமணன் வேண்டுகோள். பள்ளிகளுக்கு 1,80,00,000 ரிங்கே. பினாங்கு தொழில் முனைவோருக்கு 7,00,000 ரிங்கே. தொடர்கிறது மித்ராவின் சமுதாய பங்களிப்பு. கசிவுகளை தடுப்பதில் மலேசியா ஏர்லைன்ஸ் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நிர்வாக நடைமுறைகள் வலுப்படுத்தப்பட வேண்டும். அவற்றின் வாயிலாக பணியாளர்களுக்கு சேவைக்கு ஏற்ப அதிக ஊதியத்தை தர இயலும். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அந்த அறிவுறுத்தலை முன்வைத்தார். மலேசியா ஏர்லைன்ஸை வலுப்படுத்தும் அந்த நடவடிக்கைகளில் போக்குவரத்து அமைச்சு, கசானா நாசியோனல், மலேசியா ஏவியேஷன் குரூப் ஆகியவை ஒன்றிணைய வேண்டும். குழுவாக அதனை கையாள்வதன் வழி விரயங்களை தவிர்க்க இயலும். சேமிக்கப்படும் நிதி நாட்டுக்கு பலனளிக்கும். குறிப்பாக பணியாளர்களுக்கு அதிக ஊதியம் அளித்து அவர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்க முடியும் என பிரதமர் கூறினார். எம்ஏபி கல்விக் கழக வளாக திறப்பு விழா மற்றும் விமானம் ஓட்டும் பயிற்சி மைய கால்கோள் விழாவில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். ஜஹூர் ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட மையம் அமைக்க மலேசிய அரசு உத்தேசித்திருப்பதாக அந்நிய செய்தி ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருந்தது. அந்த ஊடகம் குறிப்பிட்டிருந்த தரப்புகள் அனைத்தும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதமர் பரிந்துரைத்தார். நியூயார்க்கை தள்ளமாக கொண்ட அந்த செய்தி நிறுவனம் இரண்டாம் சூதாட்ட மையம் பற்றி வெளியிட்ட பொய் செய்தியை மீட்டுக் கொள்ளுமா, அரசு அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமா என வினவப்பட்டதற்கு டாக்டர் ஸ்ரீ அன்வார் இவ்வாறு விடை பகர்ந்தார். கென்டிங் ஹைலண்ட்ஸுக்கு அடுத்து மலேசியாவில் மிகப்பெரிய இரண்டாம் சூதாட்ட மையம் அமைக்க அரசு உத்தேசித்திருப்பதாக அந்த அந்நிய ஊடகம் வெளியிட்ட தகவலை பிரதமர் நேற்று திட்டவட்டமாக மறுத்தார். அதுகுறித்த தொடக்க கலந்தாய்வில் பிர்ஜாயா தொற்றுநர் தான் ஸ்ரீ வின்சன் தான், கந்திங் குரூப்பின் தான் ஸ்ரீ லிம்கோக் தே ஆகியோர் பங்கேற்றதாகவும் அந்த ஊடகம் குறிப்பிட்டிருந்தது. தரமற்ற அரைக்குறை கல்வியாளர்கள் வருகை தரு பேராசிரியர்களாக கொண்டுவரப்படக்கூடாது. நாட்டின் நிலைப்பாடு பாதுகாப்பு அறியாமல் அவர்கள் செயல்படக்கூடும் என பிரதமர் நினைவுறுத்தினார். அமெரிக்க கல்வியாளர் புரூஸ் கில்லேயின் எக்ஸ் தள்ள பதிவு தொடர்பில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கருத்துரைத்தார். மலேசிய அரசாங்கத்தின் முஸ்லீம் ஆதரவு பாசிச சிந்தனை காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக கிலே பதிவிட்டிருந்தார். அத்துடன் மலேசியா சுற்றுப்பயணிகளுக்கு பாதுகாப்பற்ற நாடு என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதனை கண்டித்த பிரதமர் கிலேயின் அந்த கூற்றை கோலாலம்பூரிலுள்ள அமெரிக்க தூதரகமும் ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறினார். மலேசியா சுற்றுப்பயணத்துக்கு பாதுகாப்பான நாடு என அந்த தூதரகம் உறுதிப்படுத்தியிருப்பதையும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் சுட்டினார். யூத ஆதரவு வருகை தரு விரிவுரைஞருக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நாட்டின் பாதுகாப்பு தோற்றம் ஆகிய கோணங்களில் நோக்க வேண்டும். மாறாக கல்வியாளர் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தியதாக கருதக்கூடாது என உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் காடீர் வலியுறுத்தினார். இவ்விவகாரம் குறித்து கருத்துரைப்போர் அந்த அமெரிக்க விரிவுரைஞரின் பேச்சு நாட்டின் நிலைப்பாட்டை சாடும் வகையிலானது என அவர் சுட்டினார். அண்மையில் சர்ச்சைக்குரிய கூற்றை வெளியிட்ட அமெரிக்க பேச்சாளரை வரவழைத்ததற்கு மலாயா பல்கலைக்கழகம் மன்னிப்பு கோர வேண்டியதில்லை என உள்நாட்டு பேராசிரியர் ஒருவர் கருத்துரைத்தது தொடர்பில் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி இவ்வாறு கூறினார். அரசு மலேசிய கடற்படை நாள் கொண்டாட்டத்தின் 90th நிறைவை முன்னிட்டு நடத்தப்பட்ட தொழுகையில் ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடீன் இட்ரிஷா பங்கேற்றார். பேரா லுமோட் கடற்படை தளத்தின் ஆண்டூர் பள்ளிவாசலில் அந்த தொழுகை மேற்கொள்ளப்பட்டது.
கடந்த செவ்வாய்க்கிழமை நேர்ந்த உலங்கூர்தி விபத்தில் பலியானோருக்கு மதிப்பளிக்கும் வகையில் கொண்டாட்டம் தவிர்க்கப்பட்டு தொழுகையும் ஏனைய சமய நிகழ்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. கடற்படையின் வலிமை நாட்டின் இறையாண்மையை காக்கும் எனும் தலைப்பில் கடற்படை தளபதி தான் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் ஆயூப் சொற்பொழிவாற்றினார். வீரர் 10 பேரை பலிகொண்ட அந்த விபத்து ஆறாத வடுவை ஏற்படுத்தியுள்ளதுடன் கடற்படைக்கு அது பேரிழப்பு என அவர் குறிப்பிட்டார். பேராலுமுற்றில் நிகழ்ந்த உலங்குருதி விபத்து குறித்து மனம் கோணும் வகையில் கருத்து வெளியிட்டதன் விளைவு 23 வயது இளைஞருக்கு தைப்பிங் செஷன் நீதிமன்றம் 23,000 ரிங்கிட் தண்டம் விதித்தது. நீதிபதி நபிஷா இப்ராஹிம் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டை 36 வயது சைஃபுடின் ஷஃபீக் ஒப்புக்கொண்டார். தண்ட தொகையை செலுத்த தவறினால் 3 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டுமென்றும் நீதிபதி உத்தரவிட்டார். பிறர் மனம் புண்படும்படியான கூற்றை எக்ஸ் தளத்தில் அறிந்தே இடுகையிட்டதை இயங்கலை வர்த்தகரான அவர் ஒப்புக்கொண்டார். அந்த பேரிடர் நேர்ந்த April 23 நாள் பிற்பகல் 1:15 சைஃபுடீன் அவ்வாறு பதிவேற்றினார். அந்த செயலுக்காக உயிரிழந்தோர் குடும்பத்தார், மலேசிய ஆயுதப்படை, பொதுமக்கள் ஆகியோரிடம் நீதிமன்றத்தில் அவர் மன்னிப்பு கோரினார். குவாலகுபு பாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தனித்துவமான அரசியல் அலையை உண்டாக்கவிருக்கும் இந்த இடைத்தேர்தல் பல்வேறு கோணங்களில் நுண்ணோக்கப்படுகிறது. தொகுதி வாக்காளர் மனநிலையே இடைத்தேர்தல் முடிவை நிர்ணயிக்கும் என்பது வெள்ளிடை மலை. குவாலகுபு பாரு தித்திவாங்சா மலைத்தொடரின் அடியில் அமைந்திருக்கும் அழகான ஊர். அந்த தொகுதியில் 40,226 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். 39,362 பேர் சாதாரண வாக்காளர்கள், எஞ்சியோர் முன்கூட்டியே வாக்களிக்கும் ஆயுதப்படையினரும் அவர்களின் துணையும். மலாய் வாக்காளர் விகிதம் 46.91 விழுக்காடு, சீனர்கள் 30.28 விழுக்காடு, இந்தியர்கள் 17.79 விழுக்காடு, பூர்வக்குடியினர் 3 விழுக்காடு, ஏனையோர் 2 விழுக்காட்டினர். தகுதி பெற்ற வாக்காளர்களில் 20,611 பேர் 40 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள். May 11 நடைபெறும் தேர்தலில் முடிவை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய கூறாக அது விளங்குகிறது. அதேவேளை வாக்களிப்போர் விகிதமும் இந்த தேர்தலில் சவாலுக்குரியதாக இருக்கிறது. வேட்பாளர்களில் அரசியல் ஆளுமை, அரசாங்கத்தின் கொள்கைகள், இதுகாரும் செயலாக்கப்பட்ட திட்டங்கள் ஆகியவை வாக்காளர் சிந்தனையை ஆளக்கூடிய கூறுகளாக விளங்குகின்றன. பொருள் குறிப்பாக எண்ணெய் விலையேற்றம், பொருளாதார மந்தநிலை, மலாய்க்காரர்கள், பூமி புத்ராக்கள் தொடர்பான விவகாரங்கள் ஆகியவையும் வாக்காளர்கள் அசைப்போடக்கூடிய அம்சங்களாகும். நாளை வேட்புமனு தாக்கல் நாள். பக்கத்தநரப்பன் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சரின் ஊடகச் செயலர் பாங் சோக் தாவை களம் இறக்குகிறது. பரிகத்தன் நசோனால் பிர்சாத்து கட்சியின் ஹுலுஸ்லெங்கூர் தொகுதி இடைக்கால தலைவரும் வர்த்தகருமான கைருல் அசாரி சவுத்தை கொண்டு தமது பலத்தை சோதிக்கிறது. நேற்று வரை 6 வேட்புமனு படிவங்களை தேர்தல் ஆணையம் விற்றிருக்கிறது. அவ்வகையில் மும்முனைக்கு மேல் குவாலகுபு பாருவில் போட்டியிருக்கும் என கணிக்கப்படுகிறது. காலை 9 வேட்புமனு தாக்கல் தொடங்கும். 1 நேரத்துக்கு பின் அது நிறைவடையும். 12 வாக்கில் முடிவுகள் அறிவிக்கப்படும். போட்டியிருப்பின் முன்கூட்டியே வாக்களிப்பு May 7 வாக்களிப்பு May 11 நடைபெறும். ஒருமைப்பாட்டு அரசு தலைமைத்துவத்தின் உரைக்கல்லாக அமையவிருக்கிறது குவாலகுபு பாரு இடைத்தேர்தல். மக்களாட்சியை மாண்புறச் செய்வோம், ஆற்றலும் நம்பகத்தன்மையும் கொண்ட வேட்பாளரை தேர்வு செய்வோம். பிறப்புரிமைக்கு ஈடானது வாக்குரிமை. ஒரு நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய அதனை குடிமக்கள் ஒவ்வொருவரும் விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டும். அதனை விடுத்து வாக்குகளை சேகரிக்க பொறுப்பற்ற சிலர் அள்ளி தெளிக்கும் அவதூறுகளிலும் பொய்ச் செய்திகளிலும் வாக்காளர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது.
May 11 நடைபெறவிருக்கும் கோலகுபவாரு இடைத்தேர்தலில் வாக்களிப்பதை அந்த சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் குறிப்பாக இந்தியர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இடைத்தேர்தலில் புறக்கணிக்குமாறு கூறும் குரல்களுக்கு அவர்கள் செவிசாய்க்க கூடாது. நடப்பு மதானி அரசு மலேசியர்கள் குறிப்பாக இந்தியர்கள் நலம் கருதி பல்வேறு திட்டங்களை வகுத்தும் நிறைவேற்றியும் வருவதை தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் சுட்டினார். இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம டெய்லி வேலை செய்கிறோம். அதனால நம்ம வந்து இந்த பொய் செய்தியெல்லாம் நம்பிட்டு நம்மளை இருக்க முடியாது. இவங்களை வந்து எதிர்கட்சி வந்து பொய் 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 மேலே பொய் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு மேலே நம்மளை ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா மக்களும் வந்து பார்க்க முடியும், வர டைமில் மக்களும் பார்க்க முடியும் யார் வந்து உண்மையாக சொல்கிறாங்க, யார் பொய் சொல்கிறாங்க, யார் வந்து உண்மையாக வேலை செய்கிறாங்க, யார் வந்து வேலை செய்யலை. நம்மளை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளை தெரிஞ்சிடும். உலுஸ்லாங்கூரில் இன்று நிறைவுற்ற இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் சேவைகளை விளக்கும் இருநாள் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் ரமணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அதில் மித்ராவை தவிர்த்து தக்கு நேஷனல், அமனா இக்தியார் மலேசியா, சொக்சோ ஆகியவை அவற்றின் சேவை முகப்புகளை அங்கு திறந்திருந்தன. மறைந்த லீ கி ஹியாங் சட்டமன்ற உறுப்பினராக கோலகுபவாரு தொகுதியில் சிறந்த சேவை வழங்கியிருந்ததை மித்ரா சிறப்பு பணிக்குழு தலைவர் பி பிரபாகரன் நினைவு கூர்ந்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்க உறுப்பினர் அருமையான வேலை செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்டும் எந்த ஒரு டிஃப்ரென்சஸ் பார்க்காம எல்லா பகுதியிலையும் அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நீ இந்த ப்ரோக்ராம் பார்த்தா கூட இது வந்து முதல் முறையாக இந்த ப்ரோக்ராம் இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுருக்காங்க. டாக்டர் ரமணன் மூலியமாகவும் சரி, இல்லை ஏ மூலியமாகவும் சரி, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து அடுத்த வாரமும் என்னோடய தொகுதியிலும் நானும் செய்கிறேன். ஜுவாலான் ரமா, மித்ரா மற்றும் ஈகாசி இதுலேருந்துலாம் நிறைய பேர் ஏற்கனவே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ICU அண்ட் ஆல் இந்த தடவை இங்கே நம்ம இந்த நிகழ்ச்சி செஞ்சது வந்து இந்த வட்டார மக்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துச்சு. இருப்பதை பெற்றுக்கொள்வீர், இல்லாததை கேட்டு பெறுவீர். கோலகுபவாரு வாக்காளர்கள் தங்களிடமுள்ள வாக்குரிமையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் வலியுறுத்தினார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வா இப்ராஹிம் அவர்கள் மூலமா ஒரு வருஷத்தில் பல திட்டங்கள் உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. இந்த அரசாங்கம் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கத்துக்கு அவங்களோட வேலையை செய்கிறதுக்கு. அப்போ பல திட்டங்கள் இன்றைக்கு டாக்டர் ரமணன் சொன்ன மாதிரி தெக்குன், அமனா இக்தியார், மித்ரா பல இயக்கங்கள்லாம் சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்கிறது. அது சொன்ன மாதிரி கவுண்டர் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு உதவி வேணால் கூட ஆஃபீஸ் கூட போகலாம். அதே நேரத்தில் மக்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்னும் என்ன இருக்குதோ நம்ம எடுத்துக்கணும், என்ன இல்லையோ கேளுங்க. அந்தந்த ப்ரோக்ராம் உருவாக்குறதுக்கு கட்டாயம் வந்து பிரதமர் இல்லாட்டி மினிஸ்டர் டாக்டர் ரமணன் சார் போன 1 மாதம் 2 மாதம் பல திட்டங்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. ஒருமைப்பாட்டு அரசு இந்தியர் உட்பட ஒட்டுமொத்த மலேசியர்களுக்காக தொடர்ந்து போராடுகிறது. அதன் செயல் திட்டங்கள் சுணக்கம் காணாமல் இருப்பது குடிமக்களாகிய நம் அனைவரின் கடமையாகும். இதற்கிடையில் இடைத்தேர்தலில் தங்களது மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற கோலகுபவாரு இந்திய வாக்காளர்கள் ஆர்வமாக இருக்கின்றனர். வாக்குரிமையின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்திருப்பதாக அவர்களில் சிலர் கூறினர். 60 வருஷமாக கேகேபில் இருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் வந்து 90 வயசு, என்னுடைய தாத்தா 100 வயசு. நாங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இன் கோலகுபவாரு. எங்களுக்கு தெரியும் கோலகுபவாரு எப்படி வளர்ந்து வந்திருக்குது. அந்த பக்கத்தான் நடப்பேன் த பாஸ்ட் 15 இயர்ஸ், அதாவது 15 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் நான் மானிட்டர் பண்ணியிருக்கிறேன். உங்கள் உரிமையை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அம்மன் ஐக்கியார் இதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து பிற்பாடு உண்மையிலே பெண்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நிறையா நம்ம தத்துவம் செய்கிறாரு. ஸோ யாரும் யோசிக்காமல் மற்ற இஷ்யூலாம் கேட்காமல் தைரியமாக நீங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா பெண்களுக்காக அவர் வந்து உண்மையிலே நிறைய செய்கிறாரு, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ ஓட்டு உரிமை நம்மளோட கடமை, ஓட்டு உரிமை கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சாகணும். ஓட்டு வந்திருக்கு, வந்து நம்மளுக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு நம்ம நினைக்கிற பதிலே வந்து ஓட்டு போட்டுட்டு நம்ம உரிமையை உரிமையோடு கேட்போம். மற்றவங்க பேசுகிறத வந்து கேட்காம யார் என்ன உண்மை சொல்கிறாங்களோ, இப்போ YB-லாம் நிறையா பேசியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக வந்து நீங்கள் கேட்டு பேசவும் எடுத்து நடந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முன்னதாக அவர்கள் டாக்டர் ரமணன் தலைமையில் நடைபெற்ற இருநாள் இந்தியர் நலன்சார் திட்டங்கள் குறித்த விளக்கமளிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
லட்சம் ரிங்கேட். பினாங்கில் உள்ள 125 இந்திய தொழில் முனைவோருக்கு உதவ மித்ரா ஒதுக்கியிருக்கும் தொகை. வர்த்தகத்தை தொடர்வதற்கான உபகரணங்களை வாங்க அந்த நிதி பகிர்ந்தளிக்கப்படும் என மித்ரா சிறப்பு பணிக்குழு தலைவர் பி பிரபாகரன் சுட்டினார். மித்ராவை தவிர தக்கு நேஷனல் கீழ் இயங்கும் இந்திய தொழில் முனைவர் மேம்பாட்டுத் திட்டம் ஸ்பூமியில் காணப்படும் அனுகூலங்களை பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். அவற்றின் மூலம் வர்த்தகத்தை வலுப்படுத்துவதற்குரிய முனைப்புகளை சமூகம் கையாள வேண்டும். மைக்கி அவர்கள் கூட மித்ரா கொலபரேஷனோட ரிங்கேட் மலேசியா 700,000 வழங்கப்பட்டது. எதுக்குன்னா சிறு தொழிலாளர்களுக்கு உதவி நிதி, அதாவது உதவி நிதினா அவங்களுக்கு நிதி கொடுக்கறதில்ல, அவங்க வியாபாரத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கறதுக்கு. ஸோ 125 பேத்துக்கு இந்த வாய்ப்பு நம்ம வழங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் மைக்கி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த 125 பார்ட்டிசிபென்ட்ஸை அவங்க எஸ்பெஷலி ஃப்ரம் V40 அவங்க தேடி எடுத்து இந்த உதவியை அவங்க வழங்குவாங்க. பினாங்கு மாநில நிலையில் குறு சிறு நடுத்தர தொழில் துறையினருக்கான உதவி திட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகத்தாரிடம் பேசினார். அதில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினரும் மித்ரா சிறப்பு பணிக்குழு உறுப்பினருமான RSN ராயர், மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சம்மேளனம் மைக்கி தலைவர் டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொழிலியல் புரட்சியிலும் இலக்கவியல் துறையிலும் இந்தியர்களை ஈடுபடுத்த மித்ரா உத்தேசித்திருப்பதாக பிரபாகரன் குறிப்பிட்டார். தனியார் பாலர் பள்ளிகளுக்கான தொடக்க கல்வி உதவி தொகை திட்டத்திற்காக மித்ரா இவ்வாண்டு 1,80,00,000 ரிங்கிட்டை வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் சமூக நலத்துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட 167 பாலர் பள்ளிகளில் அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள வேளை அதன் வழி நலிவுற்ற குடும்பத்தைச் சேர்ந்த இந்திய மாணவர்கள் பலர் பயன்பெற்றுள்ளனர். இவ்வாண்டு மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு மித்ரா செயல்படுத்திய முன்னெடுப்புகளில் அதுவும் ஒன்று. அந்த திட்டத்தின் கீழ் B40 பிரிவை சேர்ந்த பாலர் பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் தலா 200 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. அதில் மாதாந்திர கட்டணத்திற்கு 150 ரிங்கிட்டும் காலை சிற்றுண்டிக்கு 50 ரிங்கிட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. நான் அப்ளை பண்ணதே 18 பேருக்கு தான், 18 பேருக்கும் கிடைச்சது. 18 மாணவர்களுக்கும் ஒரு வருடத்தில் 3 கட்டமாக கொடுப்பாங்க. 4 மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க பேமெண்ட் கட்டுறதுக்கு 1 மந்த் கூட எடுக்கும், இல்லை நான் வந்து ரிமைண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த பேமெண்ட் வந்ததுனால அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக, டீச்சர் ரொம்ப நன்றி, இந்த ஹெல்ப் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய உதவியாக இருந்துச்சு. ஒரு அமௌண்ட் வந்து எங்களோட சுமையை வந்து குறைச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த உதவி கிடைச்சிருக்கு. எல்லா பெற்றோர்களும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க, இதை பற்றி அறிஞ்சிருக்காங்க, இவ்வளோ தெரிஞ்சிருக்காங்க, இவ்வளோ பந்த்வான் கிடைக்கிதுன்னு அப்படின்னு நம்மள்ட்ட ரிஃபர் பண்ணுறாங்க. பண்ணும்போது நம்ம விளக்குறோம், அந்த பந்த்வான் வராத முன்னுக்கு நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து அவங்கள்ட்ட சைன் வாங்கி தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு பெற்றோர் இன்னொரு பெற்றோர்கள்ட்ட போய் பேசுகிறாங்களா, ஸோ வந்து ரிஜிஸ்டர் பண்ணாத முன்னக்கே அவங்க கேட்டுக்கிறாங்க, டீச்சர் இந்த பந்த்வான்லாம் நான் கேள்விப்பட்டேன் இருக்கா, இல்லை இது இந்த உதவிகள்லாம் வந்து மேலும் தொடர்ந்தாப்பில் கிடைச்சா இருக்கின்ற வருங்கால பெற்றோர்களும் ரொம்ப பயனடைவாங்க, எங்களுக்கும் எங்களோட சுமையும் கொஞ்சம் குறையும். மாணவர்களுக்கு போதுமான கல்வி தக்க சமயத்தில் கொண்டு சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த திட்டத்தின் கீழ் ஓராண்டுக்கு ஒரு பாலர் பள்ளி மாணவர் 2,400 ரிங்கிட் உதவித்தொகையை பெறுவார். இதன் வழி தங்களது நிதிச்சுமை சற்றே குறைந்துள்ளதை எண்ணி தொடர்புடைய மாணவர்களின் பெற்றோர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். நான் வந்து ஹோம் வச்சிருக்கேன், ஹோம் வந்து ஒரு 17 வருஷமாக இருக்கு. ஸோ என்னுடைய 3 பிள்ளைகள் வந்துட்டு இந்த கடிக்கால தான் படிக்கிறாங்க. என்னுடைய பார்வைக்கு ஹோம் வச்சு நடத்துறதுனால நாம் வந்து ஒருத்தருடைய உதவியை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுவும் சொல்ல முடியாது அவங்க எவ்வளோ நாளைக்கு செய்வாங்கன்னு. அதே இப்போ இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமாக பிள்ளைகளுக்குன்னு அரசாங்கத்தில் கிடைக்கும் பொழுது அது நமக்கு கொஞ்சம் பாரம் குறையுது. இது தொடர்ந்து இருந்தால் ரொம்ப நல்லது, ஏன்னா அடுத்தடுத்து வர
பிள்ளைகளுக்கு அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஸோ டீச்சர் வந்து ரெண்டு பிள்ளைங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா ஹஸ்பண்ட் ஒண்டி தான் வேலை. ஸோ அவங்க இது பண்ண அவங்க டீச்சர் அப்ளை பண்ணனால எனக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அது இது கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இந்த வேலையில் நான் டீச்சருக்கு நன்றி சொல்கிறேன், அண்ட் தென் கவர்மெண்ட்க்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னோடய கணவர் மட்டும்தான் வேலை செய்கிறார், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஸோ நம்ம வீட்லேயும் நிறைய பிள்ளைங்களுக்கும் வந்து மூணு பேர்னால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ இது இது மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் செலவு குறைவாயிருச்சு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது வந்து. ஸோ இப்போ இது மூலிமா நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இதை வந்து இன்னும் வந்து வருங்கால பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் வந்து அரசாங்கம் வந்து கொடுக்கணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். மாணவருக்கும் அடிப்படை கல்வி சிறு வயதிலேயே வழங்கப்படுவதை அரசாங்கத்தின் இந்த முன்னெடுப்பின் வழி உறுதி செய்ய முடியும். இந்தியர்களின் நலன் பேணும் இது போன்ற திட்டங்கள் தொடர்ந்து நிலைநாட்டப்படுவதுடன் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் அவா. விலங்குகள் வீட்டில் நமக்கு உற்ற தோழமை, வருமானம் ஈட்டுவதற்கு பண்ணையில் உதவி, இப்படி பல்வேறு வகையில் நமக்கு துணையாக செல்ல பிராணியாகவும் பொருள் ஈட்ட உதவியாக கால்நடையாகவும் இருக்கும் விலங்குகளின் நலனையும் பேண வேண்டுமல்லவா? இறைவன் படைப்பில் உதித்த அந்த உயிர்களின் இன்னலை போக்குவோர் கால்நடை மருத்துவர்கள், உயிர்காக்கும் சுகாதார பணியாளர்கள். இவர்களும் தேவதைகளுக்கு ஈடானவர்களே. அந்த வெண்ணிற தேவதைகளின் சேவைகள் ஆர்வம் பற்றி விவரிக்கிறது இவ்வார வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் 3-5 மணிக்கு ஆர்டிஎம் TV 2 பெரித்த அலைவரிசையிலும் வசந்தம் உங்கள் இல்லங்களை நாடி. காசா கரைக்கு அப்பால் கடல் போக்குவரத்து படகுத்துறையை கட்டும் பணிகளை அமெரிக்க ராணுவம் தொடங்கியுள்ளது. காசாவுக்கு மாந்தநேய உதவிகளை விரைவுபடுத்த அது பயன்படுத்தப்படும் என வாஷிங்டன் கூறுகிறது. அந்த படகுத்துறை அடுத்த மாதம் தொடங்கி இயங்கும் என பென்டகன் தெரிவித்தது. காசாவுக்கு அனுப்பப்படும் மாந்தநேய உதவிகள் இஸ்ரேலின் சோதனை சாவடிகளை கடந்து செல்லவே அது அமைக்கப்படுவதாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7 முதல் தொடர்ந்து வரும் பாலஸ்தீன இஸ்ரேல் போரில் 23 லட்சம் பாலஸ்தீனர்கள் பாதிக்கப்பட்டனர். 34,200 பேர் கொல்லப்பட்டனர். வட சுலாவேசி ருவாங் தீவில் உள்ள எரிமலையின் சீற்றம் குறைந்தது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி அந்த பகுதியில் உள்ள 2 கிராமங்களை இந்தோனேசிய அதிகார தரப்பு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. தேசிய பேரிடர் மேலாண்மை குழு பும்பென்தே மற்றும் லங்பத்தேஹி கிராமத்தில் வாழும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு அவர்களுக்கு உரிய உதவிகளை நல்கி வருகிறது. கடந்த வாரம் ருவாங் எரிமலை வெடித்ததில் சித்தாரோ பகுதியில் வாழும் 14,045 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்களுள் 6,125 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். அந்த இயற்கை சீற்றத்தால் 31 வழிபாட்டு தலங்கள், 11 அரசாங்க அலுவலகங்கள், 21 கல்வி கூடங்கள், 5 சுகாதார மையங்கள், 3,331 வீடுகள் கடும் பாதிப்புற்றன. கொலம்பியா கோகாவில் மறைந்திருந்து தாக்கும் கும்பலை சேர்ந்த 15 பேரை இராணுவம் சுட்டு வீழ்த்தியது. அமைதி பேச்சுக்கு உடன்படாது எதிர்மறையான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டதாக இராணுவம் தெரிவித்தது. இராணுவம் நடத்திய அதிரடி வேட்டையில் மறைந்திருந்த கெரில்லா படையினர் கொல்லப்பட்டனர். கவுகா சுற்றுப்பகுதியில் அவர்கள் போதைப் பொருள்களை பகிர்ந்தளிப்பதில் ஈடுபட்டதாகவும் ராணுவம் கூறியது. ஐவன் மொடிஸ்கோ தலைமையிலான கெரில்லா படை அமைதி பேச்சிலிருந்து கடந்த வாரம் பின்வாங்கியது. அவரது தலைமையிலான ஃபார்கி அமைப்பில் முன்னதாக பிளவு ஏற்பட்டது. அதிலிருந்து மத்திய பொது ஊழியர் மையம் எனும் தனி இயக்கம் கிளைத்தது. 2016 அமைதி உடன்படிக்கையை ஃபார்கி புறந்தள்ளியது. சீனாவின் சென்சோ 18 விண்கலத்தின் விண்வெளி வீரர் பூவர் அந்நாடு மேம்படுத்தி வரும் தியங்கோங் பரவெளி மையத்தில் வெற்றிகரமாக கால் பதித்தனர். அங்கிருந்த மேலும் விண்வெளி வீரர் பூவரையும் அவர்கள் சந்தித்தனர். ஆணையர் யே குவாங்ஃபூவும் விண்வெளி ஆராய்ச்சி குழுவில் இடம்பெற்றுள்ள லீ சாங்,
லீ குவாங்சு ஆகியோர் ஏறிச் சென்ற விண்வெளிக்கலம் விரைவாகவும் தானாகவும் தரையிறங்கியது. அந்நாட்டு நேரப்படி தியான்ஹே பரவளி மையத்திற்கு இன்று அதிகாலை 3:32 அவர்கள் தரையிறங்கினர். அதிகாலை 5:04 ஷென்சோ 17 பரவளி விமானத்திலிருந்த விண்வெளி வீரர் அவர்களை வரவேற்றனர். சீனாவின் பரவளி மையத்தில் அந்த இரு குழுவினரும் 4 கோள் வீதி பாதையில் வட்டமிட்டனர். அந்த அறுவரும் அங்கு 5 தங்கி தங்களுக்கான பாதையை முடிவு செய்வர் என சீன விண்வெளி நிறுவனம் தெரிவித்தது. மலேசிய ரஷ்ய தடகள சம்மேளனங்கள் கைகோர்க்கின்றன. தடகள விளையாட்டாளர்கள் மற்றும் பயிற்றுநர்கள் பரிமாற்றம், தொடர் போட்டிகள் ஆகியவற்றை அந்த முனைப்பு கொண்டிருக்கிறது. இரு நாடுகளின் தடகள சம்மேளனங்களை சார்ந்த பேராளர்கள் அந்த நோக்கத்தை முன்னிறுத்தி பூர்வாங்க சந்திப்பை நடத்தினர். வரும் காலங்களில் நிபுணத்துவ பரிமாற்றம் உட்பட பல்வேறு அம்சங்களில் ஆழமாக ஒத்துழைக்க அவை உறுதி பூண்டுள்ளன. துணைத் தலைவர் டாக்டர் வீரா மக்லிங் தலைமையேற்ற மலேசிய தடகள பேராளர்கள் குழுவில் நுட்ப இயக்குனர் ரோபர்ட் பல்லாஜ் மற்றும் தலைமை நிர்வாகி கரீம் நுர்ஹயாத்தி இடம்பெற்றனர். தேசிய போட்டியாளர்களின் திறமையை பட்டை தீட்ட ரஷ்யா உள்ளிட்ட அயல் நாடுகளின் நிபுணத்துவத்தை மலேசியா அதிகம் பயன்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் தொடர்ந்து மிளிர்கிறது மான்செஸ்டர் சிட்டி. அந்த நடப்பு வெற்றியாளர் இன்று அதிகாலை பிரைட்டனை 4-0 என பந்தாடியது. சிட்டிக்கான 4 2 ஃபில் ஃபோர்டன் புகுத்தினார். எஞ்சிய கோல்களை கெவி டி ப்ரோனோவும் ஜூலியன் அல்வாரெஸும் பெற்று தந்தனர். அந்த வெற்றியை தொடர்ந்து ஓர் ஆட்டத்தை கைவசம் வைத்திருக்கும் சிட்டி 76 சேகரித்துள்ளது. 1 வேறுபாட்டில் முதல் இடத்தில் நீடிக்கிறது ஆசுனர். பிரீமியர் லீக் பட்டத்தை தொடர்ச்சியாக 4 முறையாக வெல்ல சிட்டிக்கு இந்த வெற்றி ஊக்கமளித்துள்ளது. பார்சிலோனா கற்பந்து அணி பயிற்றுநராக ஜாவி ஹெர்னாண்டஸ் தொடர்ந்து நீடிப்பார். அந்த ஸ்பெயினியர் இதற்கு முன்னர் நடப்பு பருவ இறுதியோடு அவ்வணியை விட்டு விலகும் முடிவில் இருந்தார். 44 வயதான அவர் அந்த லாலிகா அணியுடனான ஒப்பந்தத்தை 2025 ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். பாசா தலைவர் உவான் லபோர்ட்டா, அந்த விளையாட்டு இயக்குனர் டேகோ ஆகியோருடன் ஆழமாக விவாதித்த பின்னர் ஜாவி தமது முடிவை மாற்றிக்கொண்டதாக அறியப்படுகிறது. நடப்பு பருவ வெற்றியாளர் லீக்கில் காலிறுதியோடு வெளியேறியதோடு லாலிகா பட்டத்தை தக்க வைப்பதில் பாசா கடும் சவாலை எதிர்நோக்குகிறது. 32 கடந்த நிலையில் லாலிகா பட்டியலில் 70 திரட்டியுள்ள அது 2 நிலையில் உள்ளது. 11 வித்தியாசத்தில் ரியால் அந்த பட்டியலில் முதல் இடத்தை ஆக்கிரமிக்கிறது. புதிய ஆத்திசூடி மெல்ல தெரிந்து சொல். ஒரு விடயத்தை பற்றி பேசும் முன்னர் அது குறித்து அறிய வேண்டும். அதன் பின்னரே அது குறித்து பேச வேண்டுமென அறிவுரைக்கிறார் அமர பாவலர் பாரதி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.